ஹெக்டர் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஆக்டர் சூர்யா, பிரியங்கா மோகன், சத்யராஜ்ல சேர்ந்து நடிக்கிற படம் தான் எதற்கும் துணிந்தவன். இந்த படத்துக்கான டைட்டில் டீசர், ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் அப்படின்றது ஆக்டர் சூர்யாவோட பர்த்டேக்காக ஃபேன்ஸ்க்காக ட்ரீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடா செகண்ட் லுக்கும் சரி தேர்ட் லுக்கும் சரி. சன் பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எதற்கும் துணிந்தவன் ரிலீஸ் பண்ணிடலாம் செப்டம்பர் இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா, நெக்ஸ்ட் அண்ணாத்தை தீபாவளிக்கு, அதுக்கடுத்து பொங்கலுக்கு பீஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இந்த கொரோனா லாக்டவுனால வந்து பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவனுக்கான ஷூட்டிங்கும் சரி அண்ணாத்த ஷூட்டிங்கும் சரி ரொம்பவே டிலே ஆச்சு. அதனால வந்து அண்ணாத்தையும் ஃபர்ஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிசம்பர் மாதம் எதற்கும் துணிந்தவன் ரிலீஸ் பண்ணிட்டு பொங்கலுக்கு பீஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் வந்து இருக்கிறாங்க சன் பிக்சர்ஸ். ஆனால் இப்போ அதுவும் முடியறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா எதற்கும் துணிந்தவன் வந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருந்தாலும் பீஸ்ட் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு மாதத்துக்கு ஒரு படம் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ்க்கு தான் பெரிய லாஸ் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அண்ணாத்த ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எதற்கும் துணிந்தவன் படம் பொங்கல் 2022 தான் ரிலீஸ் ஆக போகுது. அதனால பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு எதிர்பார்க்க முடியும். அதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ பீஸ்ட் படத்துக்காக, தேர்ட் லுக் போஸ்டர் பற்றியும் நம்ம சேனலில் அடுத்த ஒரு வீடியோ வரும். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதற்கும் துணிந்தவன் படத்துக்கான டீசர் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான்லையும் இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்குள்ளே ஷூட்டிங் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்ற பிளான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் இருக்காங்க. இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சின்ன அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.